இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் 26-38 முடிய. 6 மாதத்தில் கபிரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே, வாழ்க, ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வார்த்தை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கத்தோலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனித ஜெபமாலை அன்னையை நினைவு கூற அழைப்பு விடுக்கிறது. கூடி ஜெபிக்கக்கூடிய வழக்கம் என்பது தொடக்க கால திரு அவையிலே இருந்தது என்பதை நாம் திருத்தூதர் பணிகளின் தொடக்கத்திலேயே பார்க்கின்றோம். அனைத்தையும் பொதுவில் வைத்திருந்து ஒரே குடும்பமாய் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னும் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை மாடி அறையிலே திருத்தூதர்கள் சந்தித்தது அவர்கள் கூடி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில்தான். இப்படி கூடி வருவதும் ஜெபிப்பதும் தொடக்க கால திரு அவையிலே இருந்த ஒரு பழக்கம். அந்த அடிப்படையில் ஜெபிக்கக்கூடிய வேளைகளிலே திரு பாடல்களை சொல்லி ஜெபித்து வந்தார்கள். அந்த திரு பாடல்களில் முதல் பகுதியை ஒருவரும் அடுத்த பகுதியை மற்றவரும் என்று மாறி மாறி சொல்லி ஜெபித்தார்கள். தொடக்க கால துறவிகளும் இப்படி ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை பின்பற்றினார்கள். ஒரு துறவி இறந்து போய்விட்டார் என்று சொன்னால் அந்த துறவிக்காக 150 திருப்பாடல்களையும் சொல்லி ஜெபிக்கக்கூடிய வழக்கம் என்பது இருந்திருக்கக்கூடிய வேளையிலே திருப்பாடல்கள் மிக முக்கியமான ஒரு குழுவாக இணைந்து ஜெபிக்கப்படக்கூடிய ஜெபமாய் இருந்திருக்கிறது. இந்த 150 திருப்பாடல்களையும் வாசித்து ஜெபிக்க இயலாத துறவிகளும் அங்கே இருந்தார்கள். எழுத படிக்க தெரியாத நபர்களும் ஆண்டவருடைய அழைத்தலில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த திருப்பாடலை சொல்லி ஜெபிக்க இயலவில்லை. எனவே என்ன செய்யலாம் என்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும்
50 முறை நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறை அங்கே வருகிறது. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை 50 முறை சொல்லி ஜெபித்து வந்தார்கள். இந்த ஒரு பின்னணியில்தான், இந்த ஜெபத்தின் அடிப்படையில்தான் படிப்படியாக அன்னை மரியாளின் மீதான பக்தியும் வளர்கிறது. வாசிக்க தெரியாத துறவிகள் அருள் நிறைந்த மரியே எனும் ஜெபத்தை 150 முறை சொல்லி ஜெபித்து வந்திருக்கின்றார்கள். 150 முறை அருள் நிறைந்த மரியே என்னும் ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஒரு வல்லமையை உணர்ந்தவர்களாக, அவர்கள் ஒரு ஆசி பெற்றவராக திகழ்ந்தார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இப்படி இந்த பாரம்பரியத்தில் வந்ததுதான் ஜெபமாலை. ஒவ்வொரு 10 மணியிலும் நாம் ஆண்டவர் இயேசுனுடைய முக்கியமான காரியங்களை மறை உண்மைகளாய் சொல்லி தியானித்து நாம் முழுக்க முழுக்க இறைவனுடைய வார்த்தையின் விவிலிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த அருள் நிறைந்த மரியே என்னும் ஜெபத்தை சொல்லி அதன் இடையிலேயே ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையை தியானித்து நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு அருள் கருவி, கத்தோலிக்க திருவனுடைய ஒரு தனித்துவம் இந்த ஜெபமாலை. என் அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளும் தான் காட்சி கொடுத்த இடங்களிலெல்லாம் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கும்படியான பழக்கத்தை ஊக்கப்படுத்தினார், உற்சாகப்படுத்தினார் திருத்தந்தை 13 சிங்கராயர். ஜெபமாலையின் திருத்தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அந்த அளவிற்கு ஜெபமாலை ஜெபிப்பதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவராக, அந்த பக்தியை வளர்த்தெடுக்கக்கூடியவராய் இவர் இருக்கின்றார். என் அன்பிற்குரியவர்களே, யாரெல்லாம் ஜெபமாலையை பக்தியோடு சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அவருடைய குடும்பத்தில், இந்த உலகத்தில் அமைதி அன்பு மிளிரக்கூடியதாய் இருக்கிறது. அன்னை மரியாள் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்திலே எப்படி காணா ஊரில் வல்லமையோடு பரிந்து பேசினாரோ அதுபோல பரிந்து பேசக்கூடியவராய் இருக்கின்றார். இன்று பலர் அன்னை மரியாளை அவரிடத்திலே நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும், அவர் நமக்கு தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் நாம் ஜெபிக்கிறோம். இது நம்முடைய கற்பனையான வார்த்தைகள் அல்ல, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள். அந்த வார்த்தையை சொல்லிதான், அந்த வசனத்தை சொல்லிதான் நாம் ஜெபிக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை அணிந்திருக்கக்கூடியவராயிருக்கலாம், ஆனால் ஜெபிக்கக்கூடியவராயிருக்கின்றோமா? நாம் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கக்கூடியவராயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கிறதா? நீயே ஆசியாக விளங்குவாய் என்று சொல்லி அன்று ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுள் இன்று நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபமாலை ஜெபிக்கிறோம், நம் உள்ளத்திலிருந்து அன்பு பெருக்கெடுத்து ஓடட்டும். நாம் மன்னிப்பவர்களாக இருப்போம், நாம் பிறருக்கு உதவி செய்வக்கூடியவர்களாக இருப்போம், நாம் பிறரை ஒன்றுபடுத்தக்கூடியவர்களாக இருப்போம், பிறர் மீது பரிவு கொண்டவராக இருப்போம். அப்பொழுது நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபமாலைக்கு அர்த்தம் நாம் கொடுக்கிறோம், அதை வாழ்ந்து காட்டுகின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அளப்பரிய விதத்தில் இந்த ஜெபமாலையின் வழியாக நமக்கு நிரம்ப கிடைக்கட்டும். இயேசுவே புகழ் மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஜெபமாலை அன்னையை எங்கள் அன்னையாய் கொடுத்த ஆண்டவரே இயேசுவே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாய் எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதிக்க வாரும் ஆண்டவரே. இதோ நாங்கள் ஜெபமாலை ஜெபிப்பவராய் இருப்பதற்காய் நன்றி. தொடர்ந்து ஜெபமாலை அன்னையின் மீது கொண்ட பக்தி அன்பு எங்கள் ஒவ்வொருவரிலும் வளருவதாக.
ஆண்டவரே, மரியாளின் பரிந்துரையை கேட்டு நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்கு நன்றி செலுத்தும் இந்த வேளையில் அந்த தாயை போல நாங்களும் ஆசீர் பெற்றவராய் இருப்பதற்காய் ஜெபிக்கிறோம். ஏதோ நோயாளர் ஒவ்வொருவரையும் உம் கருத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீரே இன்றே அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை பரிசாய் தருவீராக. எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும். எங்கள் பயணங்களில் நீர்தாமே அரணும் கோட்டையுமாயிருந்து எங்களை பாதுகாத்தரலும். இதோ கடன் பிரச்சனைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுத்து நல்ல வேலை வாய்ப்பையும் பொருளாதார ஆசீர்வாதங்களையும் நான் கொடுத்து நீர் வழி நடத்துவீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ சுகப்பிரசவத்திற்காய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பும்படியான ஆசீர்வாதத்தை தாரும். திருமண தடைகளெல்லாம் நீங்கி இந்த காரியங்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆசீர் பெறுவார்களாக. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய அருளும் இரக்கமும் உம்முடைய அமைதியும் சமாதானமும் எல்லா குடும்பங்களுக்கும் நிரம்ப கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதுவும் சிறப்பாக வெளியூர்களிலே வெளிநாடுகளிலே வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கும் ஏற்ப அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நிறை வழிநடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகிய அதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.